ஹாய் ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் சாமியா ஃப்ரம் புக் ஃபீஸ் சேனல். இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறது ஒரு ஷார்ட் ஸ்டோரி தான். இந்த ஷார்ட் ஸ்டோரியோட டைட்டில் என்ன அப்படின்னா, அ டேல் ஆஃப் டூ பேர்ட்ஸ். ஸோ இந்த ஸ்டோரி நான் எதுலேருந்து எடுத்தேன் அப்படின்னு பார்த்தா, இட் இஸ் சப்ளிமெண்ட்ரி ஃபார் சிக்ஸ் ஸ்டாண்டர்ட், எ பேக்ட் வித் தி சன். ஸோ இதோட ஐஎஸ்பிஎன் கோடும் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பாருங்கள். இன்றைக்கி ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ லெட்ஸ் கெட் இன்டு தி ஸ்டோரி. தேர் வாஸ் ஒன்ஸ் அ பேர்ட் லிவ்ட் அப்படின்னு சொல்லி தான் வந்து ஸ்டோரி ஸ்டார்ட் ஆகுது. ஃபஸ்ட் வந்து ஒரு பேர்ட் வந்து ஒரு இடத்துல வாழ்ந்துட்டுருக்கு. அந்த பேர்ட்க்கு வந்து ரெண்டு நியூ பார்ன் பேபிஸ் இருக்காங்க. இவங்க எந்த இடத்துல வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தா, ஃபாரஸ்ட். ஸோ இவங்க ஃபாரஸ்ட்டில் வாழ்ந்துட்டுருக்கும் போது இவங்க நெஸ்ட் வந்து ரொம்ப டாலில் இருக்குது. ஒரு ஷேடியான ஒரு ட்ரீல தான் வந்து இந்த மதர் பேர்ட் தன்னுடைய ரெண்டு யங் ஒன்ஸையும் வந்து பார்த்துட்டு டே அண்ட் நைட் வந்து ரொம்ப சேஃபாக பார்த்து ப்ரொடெக்ட் பண்ணிகிட்ருக்கு. ஒரு நாள் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு பெரிய ஸ்டார்ம் வருது. இந்த ஸ்டார்ம் கூடயே சேர்ந்து தண்டர், லைட்னிங், ரெயின் இதெல்லாமே வரவும் காற்று வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த ரெண்டு யங் ஒன்ஸையும் பிரிச்சிருது. இந்த ட்ரீ வந்து நிறைய அங்கே இருக்க ஃபாரஸ்ட்டில் இருக்கக்கூடிய நிறைய ட்ரீஸ் எல்லாமே வந்து கீழே சல்லி சாய்ச்சிருது வேரோட. ஆனால் வந்து என்ன ஆகுது அப்படின்னா, இவங்க இருந்த ஒரு ட்ரீயில் மட்டும் ட்ரீ கீழே சாஞ்சது மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டு பேபி பேர்ட்ஸும் வந்து சேஃபாகவே இருக்குது. ஒரு பேபி பேர்டு வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு சைடும் இன்னொரு பேபி பேர்டு வந்து மற்ற சைடும் போயிடுது. சரி, அப்போது அந்த மதர் பேர்ட்க்கு என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தா, மதர் பேர்ட் வந்து இந்த நெஸ்ட்டு கீழே சாஞ்சதில் தன்னோட பேபியை ப்ரொடெக்ட் பண்ண ரீசனால் அந்த கான்சன்ட்ரேட் பண்ணால் தன்னை தானே காப்பாற்றிக்க முடியல. மதர் பேர்ட் வந்து இறந்துருது. இறந்ததும் இந்த ரெண்டு பேபி பேர்ட்ஸும் வந்து காற்றின் திசை மாறினதுனால ஆளுக்கு ஒரு பக்கம் வந்து போயிடுறாங்க. அப்படி போகும்போது ஒரு பேபி வந்து எந்த இடத்துல ரீச் ஆகிருக்காங்க அப்படின்னு பார்த்தா, ஒரு கேவ்க்கு பக்கத்தில் வந்திருக்காங்க. அந்த கேவ் வந்து யார் ஸ்டே பண்ணியிருக்கா அப்படின்னா, கேங் ஆஃப் ராபர்ஸ். ராபர்ஸ் தான் வந்து அந்த இடத்துல ஸ்டே பண்ணியிருக்காங்க. இன்னொரு சைட் பார்த்தா இன்னொரு லேண்ட் இருக்குது. அந்த லேண்டில் வந்து இன்னொரு பேபி வந்திருக்கு. அந்த பேபி வந்து எந்த இடம் அப்படின்னு பார்த்தா, ஒரு ரிஷியோடைய ஆசிரமம். இங்கேருந்து கொஞ்சம் தூரம், அந்த பேர்ட் கிட்டேருந்து கொஞ்சம் தூரம் இருக்க அளவுக்கு ஒரு ரிஷியோட ஆசிரமத்தில் போய் அந்த காற்று தள்ளிட்டு போய் விட்டுருக்கு. டேஸ் வந்து இப்படியே கொஞ்ச நாள் போயிடுச்சு. இந்த ரெண்டு பேபி பேர்ட்ஸும் வந்து நல்ல பெரிய பேர்டாக வளர்ந்துட்டாங்க. ஸோ வளரவும் ஒரு கிங் வந்து என்ன பண்ணுறாருனம்னா, அந்த கண்ட்ரியோட கிங், அவர் என்ன பண்ணுறாருன்னா, ஃபாரஸ்ட்க்கு ஒரு ஹண்ட்டுக்கு வராரு. அப்படி ஹண்ட்டுக்கு வரும்போது ஹி சீஸ் அ டியர். ஸோ அந்த டியரை பார்த்துட்டு அதை ஃபாலோ பண்ணி அதை துரத்திட்டே போகிறாரு. இப்படியே ரொம்ப டீப் ஃபாரஸ்ட்குள்ளே போயிடுறாரு. டீப் ஃபாரஸ்ட்குள்ளே போனோடனே இந்த கிங் சடனாக தான் எந்த வழியாக வந்தோம் அப்படின்றத மறந்து தன்னோட வழியில் தொலைஞ்சு போயிடுறாரு. சரி, நம்ம எங்கடா வழி தொலைஞ்சிட்டோமே அப்படின்னு சொல்லி ஒரு ஃபாரஸ்ட்டோடைய மற்ற ஒரு சைட்க்கு வர வரைக்கும் நடக்கிறாரு. ரொம்பவே டயர்டாகிடுறாரு. தன்னோட ஹார்ஸும் வந்து டயர்டாகிடுச்சு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறாரு. ஸோ தெரிஞ்ச உடனே ஒரு ட்ரீக்கு கீழே வந்து தன்னுடைய ஹார்ஸை வந்து நல்லா டைப் பண்ணிவிட்டு ஹார்ஸ் வந்து கீழே இறங்கி ஒரு ட்ரீக்கு கீழே உட்காந்துருக்காரு. அந்த ட்ரீக்கு பக்கத்தில் ஒரு கேவ் இருக்குது. சடனாக இவருக்கு வந்து ஒரு வாய்ஸ் கேட்குது, ஒரு பயங்கரமாக கத்துற வாய்ஸ். என்ன அப்படின்னா, குவிக் குவிக் ஹரி அப், தேர் சம்வன் நியர் தி ட்ரீ, கம் அண்ட் டேக் ஹிஸ் ஜுவல்ஸ் அண்ட் ஹிஸ் ஹார்ஸ், ஹரி ஆர் எல்ஸ் ஹில் ஸ்லிப் அவே. ஸோ இது வந்து என்னடா, இது நம்மளை யார் குயிக் சீக்கிரம் வாங்க சீக்கிரம் வாங்க, இங்கே ட்ரீக்கு கீழே யாரும் இருக்காங்க, வந்து அவங்க ஜுவல்ஸு அவங்க கிட்டே இருக்க எல்லா ஹார்ஸ் எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க, இல்லைனா அவங்க தப்பிச்சு போயிடுவாங்க அப்படின்ற வாய்ஸ் கேட்குது. என்னடா இந்த வாய்ஸ் எங்கே தான் கேட்குதுன்னு இந்த கிங் ரொம்பவே அம்யூஸ்ட் ஆகிடுறாரு. சரி, நம்ம என்ன தான் இருக்குது பார்க்கலான்னு மேலே பார்த்தா ஒரு பெரிய பிக் ப்ரௌன் பேர்ட் இருக்குது ட்ரீக்கு மேலே. ட்ரீக்கு மேலே உட்காந்துட்டு அதை தான் இவ்வளோத்தையும் பேசிகிட்ருக்கு. இன்னொரு புறம் பார்த்தா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபெயிண்ட் நாய்ஸஸ் எல்லாம் வருது. இது எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தா, கேப். ஸோ இந்த கேவில் வருது. இவருக்கு ஏதோ புரிஞ்சிருது, ஏதோ வந்து இங்கே ஒரு பேட் சைன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீ காட் அப். உடனே ஃபாஸ்ட்டாக எழுந்துச்சு, தன்னோட ஹார்ஸில் எடுத்து ஹார்ஸில் உட்காந்து அவளால் முடிஞ்ச அளவுக்கு ஃபாஸ்ட்டாக வந்து ரைட் பண்ணி அந்த இடத்த விட்டு கிளம்பி வந்துடுறாரு. அங்கே வந்து கொஞ்சம் தூரம் வந்ததுக்கப்புறம் ஹி கம்ஸ் டு தி ரிசீஸ் ஆஸ்ரம். ஸோ அங்கே வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, அங்கே அதே மாதிரி தன்னோட ஹார்ஸை வந்து டைப் பண்ணிவிட்டு ஒரு ட்ரீயோட ஷேடில் கீழே உட்காந்துருக்காரு. சடனாக திருப்பி வந்து அவருக்கு ஒரு ஜென்டிலான வாய்ஸ் கேட்குது. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வெல்கம் டு தி ஆஸ்ரம் சார், ப்ளீஸ் கோ இன்சைட் அண்ட் ரெஸ்ட், த ரிஷி வில் பி பேக் சூன், தேர் சம் கோல்ட் வாட்டர் இன் தி பாட், ப்ளீஸ் மேக் யுவர் செல்ஃப் கம்ஃபர்டபுள். ஸோ வந்து வாங்க, நீங்கள் வந்து உள்ளே வரதுக்கு நான் வரவே இருக்கிறேன், உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ப்ளீஸ் பண்ணுற மாதிரி கேட்குறாங்க. பாட்டில் வந்து கோல்டு வாட்டர் இருக்குது, நீங்கள் உங்களே கம்ஃபர்டபுளாக ஆக்கிக்கோங்கன்னு. யார் இது பேசுறது அப்படின்னு திருப்பி பார்த்தா, அதே மாதிரி பிக் ப்ரௌனாக இருக்கக்கூடிய ஒரு பேர்ட் அதே மாதிரி ட்ரீயில் உட்காந்துருக்கு. இப்பயும் அவர் வந்து ரொம்ப அம்யூஸ் ஆகிடுறாரு. என்னடா இது, எப்படி இது நடந்துச்சு, அன்றைக்கி வந்து பார்த்தா அந்த இடத்துல இருந்த பேர்டும் வந்து அதே மாதிரி தான் இருக்குது, இதுவும் அதே மாதிரி தான் இருக்கே அப்படின்னு யோசிக்கிறாரு. ஒன்று ரொம்ப லவுடாக சொல்கிறாரு, திஸ் ஒன் லுக்ஸ் லைக் தி அதர் பேர்ட் அவுட் சைட் தி கேவ். ஸோ கேவ்க்கு வெளியே பார்த்தோமே அந்த பறவை தானே இது அப்படின்னு அவரே தன்னை அறியாமல் சவுண்டாக சொல்கிறாரு.
அப்போ தான் இந்த பேர்டு வந்து என்ன சொல்லுது அப்படின்னா, ஆமாம் ஆமாம் நீங்கள் சொன்னது கரெக்டு தான், அவர் தான் வந்து என் பிரதர், அவர் வந்து ராபர்ஸ் கூட சேர்ந்து ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டதுனால அவர் பேசுறது செய்யறது எல்லாமே அவங்கள மாதிரி தான் இருக்குது, என்கிட்ட கூட இது வரைக்கும் பேசுறது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ரெண்டு ப்ரௌன் பேர்டும் யார் அப்படின்னா, ஸ்டார்டிங்கில் வந்து ரெண்டு யங் ஒன்ஸ் இருந்தாங்களே அந்த யங் ஒன்ஸ் தான், ஒருத்தர் வந்து ரிஷி ஆசிரமில் இருக்காங்க, ஒருத்தர் வந்து ராபர்ஸு கிட்டே இருக்காங்க. உடனே இதை சொல்லி முடிக்கவுமே வந்து அந்த இடத்துல அந்த ஆசிரமத்துக்கான ரிஷி வந்து உள்ளே என்டர் ஆகுறாரு. உடனே ரிஷியும் அதுக்கப்புறம் பொலைட்டாக, ப்ளீஸ் கம் இன் சைட் அண்ட் மேக் யுவர் செல்ஃப் அட் ஹோம், யூ லுக் டயர்ட், ரெஸ்ட் ஃபார் யுவர் வால், தென் யூ கேன் ஷேர் மை ஃபுட். ஸோ வாங்க உள்ளே வாங்க, ரொம்ப டயர்டாக இருக்காமல் தெரியுறீங்க, உங்கள் வீடு மாதிரி நினச்சிக்கோங்க, இதை என் கூட ரெண்டு கொஞ்சம் ஃபுட் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க, ரெஸ்ட் எடுங்க அப்படின்லாம் கூப்பிடுறாங்க. இந்த கிங்க்கு வந்து ஒன்றுமே புரியல. சடனாக கிங் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த ரிஷிக்கிட்ட வந்து இந்த ரெண்டு பேர்டும் இந்த மாதிரி என்கிட்ட இருந்தாங்களே, ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குது, பட் வந்து அவங்க ரெண்டு பேரோட டிஃப்ரென்ஸ் என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இந்த ஃபாரஸ்ட்டே வந்து ஃபுல்லாக சர்ப்ரைசஸாக இருக்கே அப்படின்லாம் கேட்குறாரு. இதுக்கு எல்லாத்துக்கும் அந்த ஹோலி மேன், அதாவது அந்த ரிஷி வந்து என்ன பண்ணுறாருனா, சிரிச்சுட்டு, ஆஃப்டர் ஆல் ஒன் இஸ் நோன் பை தி கம்பெனி ஒன் கீப்ஸ். ஸோ ஒருத்தர் வந்து யார் கூட பேசுகிறாங்க, யார் கூட பழகிறாங்களோ அவங்கள மாதிரி தான் இருப்பாங்க, அவங்க கூட இருக்கவங்கள வச்சு தான் அவங்கள சொல்ல முடியும் அப்படின்ற வார்த்தையே சொல்கிறாரு. அப்போ தான் வந்து இவருக்கு என்ன புரியுது அப்படின்னா, இன்னும் வந்து என்ன ஆட் பண்ணுறாரு அப்படின்னா, த பேர்ட் வந்து ராபர்ஸ் கிட்ட இருந்ததுனால அவங்கள இமிட்டேட் பண்ணி அவங்கள மாதிரியே பேசி அவங்க மாதிரியே பீப்புள் கிட்ட ராப் பண்ண கற்றுக்குச்சு. பட் வந்து இந்த பேர்ட் இங்கே என்கிட்ட வந்ததுனால என்கிட்ட வந்து நான் எப்படியெல்லாம் பேசுகிறேனோ, என்ன எல்லாம் பண்ணுறேனோ அதை வந்து கற்றுக்குச்சு அப்படின்றத சொல்கிறாரு. இப்போ நீங்கள் உள்ளே வந்து ரெஸ்ட் எடுங்க கொஞ்ச நேரம் அப்படின்னு சொல்லிட்டு, ஐ டெல் யூ மோர் அபவுட் தி பேர்ட்ஸ், இந்த ரெண்டு பறவையை பற்றி நான் உங்களுக்கு நிறைய சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி உள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாரு. ஸோ இதோட வந்து இந்த ஸ்டோரி வந்து முடியுது. உங்களுக்கு வேறு ஏதாவது ஸ்டோரிஸ் ஏதாவது வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். ஷியர்லி வில் மேக் இட் ஃபார் யூ. ப்ளீஸ் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.